ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமை டிலேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பன்னுக்கான மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு. அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் மைதா மாவு. இதுக்கு 100 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கோங்க. டால்டா வேணான்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. தயிரெலாம் சேர்த்துருக்கனால நல்லா மாவை பிசைஞ்சிட்டு தண்ணி பத்தலையும் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவு பிசைங்க. நம்ம உளுந்த மாவு பதத்தில் இருக்கணும். உளுந்த வடைக்கெல்லாம் நம்ம மாவு எடுப்போம்ல, அந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நான் மாவை கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவோடைய பதம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்துறாதீங்க. கையில் எடுக்கும்போதே நம்மளுக்கு அழகாக வரும், உளுந்த மாவு மாதிரி அழகாக வரணும். இந்த அளவுக்கு இப்போ போதுமான அளவு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மூடி போட்டுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த டைமிங்கில் இங்கிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடுவோம். நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்மளுக்கு ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கம்பி பதத்துலேயும் வேண்டாம். குலோப்ஜாமுக்கெல்லாம் எப்படி சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நல்லா வாடையாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சுகர் சிரப் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு கம்பி பதத்துக்கு முந்தைய ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாவு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே மாவு ஊறிடுச்சு. கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு உளுந்த மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு மாவு போட ஆரம்பிச்சுருங்க. மாவு போடும்போது கையில் ஒட்டதாக செய்யும் மைதா மாவுன்றனால லேசாக நீங்கள் கையை தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து எடுத்து போடுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே ஸ்டவ் மீடியமாக தான் வச்சுக்கோங்க. இப்போ லேசாக அப்படியே எடுத்து விட்டுறலாம். அடியில் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுவாக எலும்பி மேலே வந்துடும். இதெல்லாம் இன்னும் வேகலை. இப்போ பரட்டி விட்டுருவோம். ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே பொறிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நீங்கள் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உள்ளே மாவு வேகாது, வெளியில் கருகின மாதிரி ஆயிரும். இப்போ பன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஜீனி பாகில் போட்டு எடுத்துருவோம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பில் ஒவ்வொரு பண்ணாக சேர்த்துருங்க. சுகர் சிரப்பை ஆற விட்டுட்டு நீங்கள் சேர்க்கணும். சூடான சுகர் சிரப்பில் சேர்த்துட்டிங்கன்னா மேலே மட்டும் சீக்கிரமே நம்மளுக்கு ஊறிடும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது, இனிப்பு சுவை கிடைக்காது. சுகர் சிரப்பை ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சேருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரெண்டு பக்கமே ஈவனாக அந்த சுகர் சிரப் இறங்கிரும். சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக பால் பண்ணி எப்படி செய்யறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.